இன்ஜாட்டிவினியர்களுக்கு அன்பு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி பலர் மனதில் எழுதிட்டு இருந்தது. நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திருமாவளவன் போய் சந்திச்சு பார்த்துட்டு வந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டாரு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சா? அப்படி இல்லை, நம்ம ஒரு புரிதலுக்கு வரலாம், சில விஷயங்களை யூகம் பண்ணலாம். கூட்டணி உடைஞ்சிரும்னு நான் எப்போதுமே நினைக்கல. ஏன்னா கூட்டணி விட்டு வெளியில் வரார்னு வச்சுப்போங்க, திருமாவளவன் இந்த நிமிடம் வரை உறுதியாக இருக்கிற திமுக கூட்டணி விட்டு வெளியில் வரார்னா எங்கே போவார்? போக்கிடம் இல்லைன்னு அந்த அர்த்தத்தில் கேட்கல. போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இன்னும் குறைஞ்சபட்சம் 12 மாதத்துலேருந்து 15 மாதம் 16 மாதம் இருக்குது அந்த ஜுரம் தொடங்குறதுக்கு, தேர்தல் ஜுரம் தொடங்குறதுக்கு. அதை பற்றின அவசியம், ஒரு தேர்தல் வருதுன்னா நம்ம இங்கே போகலாமா இங்கே போகலாமா, அவங்க கூப்பிட்றாங்க இங்கே இருக்கலாமா, மரியாதை குறைவு நடத்துகிறாங்க அப்படின்லாம் அந்த கோபம் வெளிப்படுற நேரம் தேர்தல் நெருங்கி வர நேரம் தான். இப்போ அதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் மது ஒழிப்பு விஷயத்தை திருமாவளவன் நீண்டகாலமாக பேசிட்டு இருக்கிறார். அதுபோல் அதிகாரத்தில் பங்குங்கிறது அவர் அரசியலுக்கு நுழைஞ்ச நாள் முதல்ல சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான். அதிமுகவும் விரும்பினால் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் ஏதோ சலசலப்பு போல கூட்டணியில் அல்லது ஏதோ நடக்குமா அப்படிலாம் எதிர்பார்ப்பு கிளப்பிச்சே தவிர, அவர் ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டுலாம் கூட்டணி விட்டு வெளியே வருவார்னு நான் எப்பயுமே நினைக்கல. அவர் விளக்கம் கொடுத்த பிறகுன்னு இல்லை, அவர் நேற்று வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் அவர் உடனே கூட்டணி விட்டு வெளியே வர முடியும், எது அதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அந்த மது ஒழிப்பு மாநாடை அவர் அர்த்தமுள்ள தான் நடத்தணும்னா டாக்டர் ராமதாசை கூட்டிருக்கணும், பிஜேபியில இருந்தும் சில தலைவர்களை கூப்பிடணும்னு நான் சொன்னேன். ஏன்னா மது விலக்கு அப்படின்னு பேசினாலே நிதி இழப்புங்கிற வார்த்தை பேரலா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பயந்துதான் இதை நாங்கள் நடத்துறோம்னு எல்லாரும் சொல்ற போது பிஜேபியும் மேடையில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மத்திய அரசு கிட்ட பேசி இந்த இழப்புல பாதியாவது வாங்கி கொடுங்க, இந்த சமூகத்தை திருத்துறதுக்கு சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படி உதவியா இருக்கும், அவங்க தைரியமா அந்த முடிவை எடுப்பாங்க அப்படின்னு திமுக இன்னும் சொல்ல போனா நான் துரைமுருகனையே கூப்பிட்டுருக்கணும்னு சொல்றேன். நான் திமுக பொதுச்செயலாளர் என்கிற அடையாளத்தோடு அவரும் உட்கார்ந்தோன்னா இன்னும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் தான் அரசியல் இல்லைன்னு சொல்கிறாருல்ல, அப்போ ஏன் மதவாத அரசியல் ஜாதிக்காரர்கள்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை? குடி எல்லாருக்கும் பொதுவானது தானே, எல்லாரும் தான் குடிக்கிறான், எல்லா குடும்பத்தையும் தான் அது பாதிக்குது. அதுக்கு மத அரசியல் ஜாதி அரசியல் ஜாதிய வேறுபாடு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, எல்லாரும் தானே அதை குடிக்கிறான் பாதிக்கப்படுறான். மது போதை விட சாதிய போதை பெருசு இல்லை, அப்ப தப்பு அது இல்லை. இதை பேசுகிற போது அதை பேசக்கூடாது. நீங்கள் எல்லா ஜாதிக்காரனுக்கும் பொதுவான பிரச்சனையாக மாறி போச்சு. அது ஒரு சமூகத்தையே சீரழிக்கிற விஷயமா இருக்கிற போது அதில் மதத்துக்கோ ஜாதிக்கோ இடம் இல்லை. திருமாவளவன் அதில் இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அவர் என்ன நினச்சிருக்கலாம், ஒரேடியாக நீங்கள் பிஜேபி பக்கம்லாம் அப்படி போயிட்டா அவர் இங்கே அரசியல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் முதல் புள்ளியிலிருந்தே அரசியல் தொடர்பு இல்லாத ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்த போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்து இப்படியே கொண்டு போயிருந்தானா, நீங்கள் ராமதாசையும் பிஜேபியும் அண்ணா கூச்சமே இல்லாமல் மேடையேற்றிருக்க முடியும். அந்த கோரிக்கை முழு அர்த்தமுள்ள கோரிக்கையா மாறி இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ அரசியல் செய்யறதுக்கு தான் இப்போ திருமாவளவன் இதில் பார்க்குறாரு. அரசியல் எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த கோரிக்கை நல்ல அரசியல் செய்யறதுன்னா ஆல்ரெடி திமுகவில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு கூட்டணியில், அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம், இல்லை அவர் சில நெருக்கடிகள் இருக்கலாம். பேச்சின் தோனி இந்த சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அப்படி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வரணும்? என்னென்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா இனிமேல் நடக்க போற தேர்தலை பத்தி தான் நீங்க எடுத்துக்கிடணும். இப்ப இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சார் இந்த டைம்ல இப்போ இந்த நேரத்தில் ஃபேஸ்புக்ல போட்டதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அதனுடைய அர்த்தம் இந்த ஆட்சியில பங்கு கொடுங்கிறது இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நெருக்கடி திமுகல அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கலைஞர் வந்த போதே அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து 2006 அதை மிஸ் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சு, மெஜாரிட்டி இடங்கள் கிடைக்கல, அப்போ அந்த வாய்ப்பை ரெண்டு கட்சிகளும் விட்டுட்டாங்க. அன்னைக்கு அதை தொடக்கி வச்சிருந்தாங்கன்னா கூட்டணி அரசியல் கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாத மாதிரி இருக்கும், பழக்கப்பட்ட ஒன்றாகவும் மாறி இருக்கும். அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவசரப்பட்டு அதை தவிர்த்தார், காங்கிரஸ் வேறு சில காரணங்களுக்காக அதை கைவிட்டது. இன்னைக்கு எல்லாரும் கடந்து ஆட்சி ஒருவேளை அந்த நேரம் வந்துடுச்சோலாம் நீங்க மாணிக் தாக்கூர் சொல்றாரு, ஏன் அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது சார் கூட்டணி அரசுக்கு அவசியம் வரும். சோ திருமாவளவன் வெளியிட்ட வீடியோவோ அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளோ இப்போது இருக்கிற அரசியல் பங்கு கேட்பதாக அல்ல. அப்படி சொன்னார்னா அது அர்த்தமற்ற பேச்சு, அர்த்தமற்ற கோரிக்கை, வெறுப்பேற்றுவதற்காக. அப்படியே நீங்க 1000 நீங்க பண்ணீங்க, நான் சொல்ல மாட்டேன்ல, நான் ஏன் சொல்லணும் அது? இல்ல சார், எதுக்காக அந்த இடம் பொருள் ஏவணும் இந்த சூழ்நிலையில ஏன் சொல்லணும் அது? இல்ல மது ஒழிப்பை பத்தி பேசுற கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பேசிட்டா இருந்தா நான் பாக்க, அதனாலதான் அடுத்தடுத்து அவர் மறுத்துக்கிட்டே இருந்தார். நான் அந்த அர்த்தத்தை சொல்லல, என்ன அட்மின் போட்டார் இதெல்லாம் வந்துச்சா? இல்ல திருமாவளவன் நான் கேக்குறதுக்கு போல பதில் சொல்லுங்க, அப்படி விளக்கம் சொல்றேன். எதுக்காக அந்த விளக்கங்களை சொல்ற, எதுக்காக அவ்வளவு அவசரம் மறுக்கணும்? அப்போ ஒன்னு, நான் சொன்னது சொன்ன நேரம் தவறுனு அவர் நினைச்சிருக்கணும், சொன்ன கருத்து தவறுனா மன்னிப்பு கேட்டு, அதெல்லாம் அதுக்கான அவசியம் இல்ல. இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகப்படியா பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்கலாம், அதனால அவசர அவசரமா எல்லாத்தையும் மறுக்கிறார். அதான் சொல்றேன், அது அர்த்தமற்ற வாதம், அர்த்தமற்ற கோரிக்கை. இல்ல அவசர அவசரமா ஒரு கட்டத்துல மறுக்கிறார், ஒரு கட்டத்துல பதிலே சொல்ல முடியாதுன்னு வேகமா போறாரு. எனக்கு தெரியாது இந்த அட்மின் போடுறதுன்றதை யார் சொல்றோம்? இல்ல இல்ல, அந்த தனிநபர் விமர்சனத்துக்குள்ள அதை தாண்டி நான் விமர்சிக்க மாட்டேன். நான் அந்த கருத்தை கருத்தா எடுத்துக்கிறேன். திருமாவளவனுக்கு திமுக கிட்ட சில சங்கடங்கள் இருக்கு, சில கோரிக்கைகளும் இருக்கலாம்,
அதுக்கு மறைமுக அழுத்தம் கொடுக்கறது பயன்படுத்தலான்னு சொல்லிக்கலாம் தவிர, அதுக்காக ஒட்டுமொத்தமா மது ஒழிப்பு மாநாட்டை ஒரு அரசியலுக்கு தான் பண்றாருங்கிறது என்னால ஏத்துக்க முடியல. திமுகவின் கவனத்தை ஈர்க்க, திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒழிக்க இந்த மாநாட்டை அவர் பயன்படுத்திக்கிட்டா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த எச்சரிக்கைக்காக ஒரு மாநாட்டை பயன்படுத்திட்டு ஆச்சரியப்பட மாட்டேன். இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சந்திச்சிருக்காரு, ஏன் அப்படி சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் பார்க்க கூடாதா? என்ன சார் கேள்வி இது? பாக்குறதுல என்ன தப்புன்னு தெரியாம கேக்குறேன் சார். கவர்மெண்ட் எதுதானே சார் ஒரு மாநாடு நடத்துறாரு? கவர்மெண்ட் எதிர்த்து பண்ணலையா அவரு? அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மாநாடு நடத்துறாரு, அதனால நீங்களும் வாங்கன்னு சொல்றாரு. முதலமைச்சர் சந்திக்கிறதுல என்ன தப்பு பாத்தீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் பார்க்க கூடாது? மீடியாக்களா அந்த ஹைப்பை கலைப்பு விட்டுட்டு நீங்களாவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் பார்த்தாருன்ட்டு அப்புறம் ஏன் பாக்கலன்ட்டு என்ன சார் இது? ஒரு அரை மணி நேரம் விவாதம் நடக்கும், ஒரு மணி நேரம் விவாதத்துக்கு ரெண்டு நாள் கூத்து, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சா? நான் தான் சொல்றேன் சார், கூட்டணி முறியறதுக்கு இப்ப அவசியமே இல்லை. புத்தியுள்ள எந்த அரசியல் கட்சியின் தலைவனும் இப்போது இருக்கிற எந்த கூட்டணியும் உடைச்சுக்கவும் மாட்டான், எந்த புது கூட்டணி உருவாயிடுச்சுன்னு வெளிப்படையா அறிவிக்கவும் மாட்டாங்க. அதுதான் ராஜதந்திரம். கடைசி நிமிஷத்துல கடைசி நேரத்துல ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் மட்டும் தொடங்கி தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி தான் அதை போட்டு உடைப்பாங்க. எங்கள் கூட்டணி இப்படிதான் இதெல்லாம் வர்றாங்க போறாங்கன்னு இப்ப யாராவது சொல்லுவாங்களா? அது அரசியல பத்திரிகையெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டு பண்ணினா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? திருமாவளவனுடைய நோக்கத்துல தெளிவு இல்லையோ. அது உங்களுடைய பார்வையா இருக்கலாம், நான் அப்படி பார்க்கல. அவருக்கு சில நெருக்கடிகள் நெருடல்கள் இருக்குங்கிறத நான் ஏத்துக்குவேன். என்னன்னு அவர் வெளிப்படையா சொல்லணும். சொல்ல முடியாத காரணங்கள் கூட இருக்கலாம் திமுக. திமுக மீது திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வருத்தம் உண்டு உண்டு உண்டு. இடதுசாரிகளுக்கும் சில வருத்தங்கள் இருக்கு, காங்கிரசுக்கும் வருத்தங்கள் இருக்கு. அதையெல்லாம் மீறிதான் மதவாத சக்தியில எதிர்க்கன்னு ஒரு புதுசா ஒரு பேனரை போட்டுக்கிட்டு பொதுவில் எல்லாரும் ஒரு குடையின் கீழே இருக்காங்களே தவிர யாரும் ரொம்ப சந்தோஷமாலாம் அங்கே இல்லை. திமுகவுக்கு அது தெரியும். அது பல பல தேவைகள், காரணங்கள், எதிர்பார்ப்புகள், நியாயமான கோரிக்கைகள் இருக்கலாம். அவங்களா வெளியில சொல்லாத வரைக்கும் நாமளும் அதை வெளிப்படையா பேசல அர்த்தம் இல்லை. இப்போ திருமாவளவன் ஆளுங்கட்சியை வலியுறுத்தி நம்ம கோரிக்கைன்னு எடுத்துக்கிறோமோ வலியுறுத்தின்னு கூட சொல்லலாம். மத்திய அரசை வலியுறுத்தி தான் அது நடக்குது. அதையும் நீங்க நேற்று நடந்து மத்திய அரசையும் மாநில அரசு பாதி ஏன் மறைக்கிறீங்க? பாதி ஏன் சொல்லாம மத்திய மத்திய அரசு டெய்லி எதிர்த்துதான் தேவைக்காக பிஜேபி டெய்லி எதிர்க்கிறார் சார். இல்ல அந்த திமுகவினுடைய அந்த எதிர்நிலைப்பாடு என்னைக்காவது ஒரு நாள் தான் வருது. சோ அதை நம்ம மையப்படுத்த வேண்டிய வீரியமா வர்றதுனால கவனிக்க தகுந்ததா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாருன்னு சொல்றோம். அப்ப அதை இப்பவும் சொல்றேன், பொறுத்திருந்து பாப்போம் எங்க போயிட போறாரு. திமுக கூட்டிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்தானா அறிவிக்காம எங்க போறாரு? அந்த முடிவு வந்த பிறகு வாதிக்கலாம், இப்ப அதுக்கான நேரமே இல்லை. இப்ப திருமாவளவன் எது சொன்னாரு, முதல்வராகவே அவராகவே ரெண்டு பேரும் அனுப்பி விடுறேன்னு சொன்னாரு. ஆர் எஸ் பாரதியும் டி கே சிலங்கவன் கூப்பிடாத மாநாட்டுக்கு போகணுமா சார்? கூப்பிடலன்னு யார் சொன்னா? நான் அழைக்கவே இல்லை, முதலமைச்சர் அனுப்பினேன் கோரிக்கை வைக்கிறாங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல, திமுகவில இருந்து திமுகவுக்கு யாராவது கோரிக்கை? நான் அதை சொல்லல. திருமாவளவன் பேட்டியில சொன்னாரா, நான் திமுகவினர் யாரையும் அழைக்கவில்லை, ஆனாலும் முதலமைச்சர் அவராகவே இரண்டு பேரை அனுப்புவதாக சொன்னார். அழைப்பு விடுக்கவில்லை ஆனாலும் முதலமைச்சர் இரண்டு பேரை அனுப்புவதாக சொன்னார். பூசி முழுக வேண்டாம், அவர் வாயிலிருந்து வரணும் சார். இப்போ அண்ணா திமுகவுக்கு அந்த வார்த்தையை சொன்னார், அவர்கள் விரும்பினால் பங்கேற்கலாம். நான் எடப்பாடியை சந்திப்பேன், அழைப்பு விடுப்பேன் சொன்னாரா? சொல்லல. அப்படி எல்லாம் கூப்பிடாம போற கட்சி அதிமுக கிடையாது. இன்னைக்கு அது பலவீனப்பட்டிருக்கலாம், கூப்பிடாம எல்லாம் போய் மேடையில் போய் போற மாட்டாங்க. இது திமுகவுக்கும் பொருந்தும். உள்ள அறையில கூப்பிட்டுருப்பார், மாநாடு நடத்துறேன் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டுருப்பா, நான் என் கட்சி சார்பாக ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பார். அப்ப திமுக தலைவர்கள் ரெண்டு பேரும் மேடையில வச்சுக்கிட்டு அவங்களும் சேர்ந்து இதுக்காக பேசுவாங்கன்னு அது நாடகமா தோன்றாது. அதை மக்கள் முடிவு பண்ணட்டும், எடை போடட்டும், விமர்சிக்கட்டும், திமுக வெக்கப்படட்டும். திமுக பண்ணதுதான் அரசியல், திருமாவளவன் பண்ணது அரசியல்ல இனிமேல் காலம் தான் சொல்லணும். அது அரசியலா இல்ல நிஜமாகவே ஒரு உணர்வோட அவர் சொன்னாரா அப்படிங்கறதெல்லாம் காலம் தீர்மானிக்கும். இப்போ நீங்க முடிவு பண்ண முடியும். ஆனா திமுக பண்ணது அரசியல் இப்பவே தெரிஞ்சு போச்சு. தேர்தலுக்கு முன்னாடி, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்னவெல்லாம் பேசினாங்க? மதுவை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து போடுவோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறோம், அது இதுன்னு பேசி நாங்க வந்தா போடுவோம்னு சொன்னீங்களே, ஒரு துளி கூட அந்த மது விளக்கை பத்தி பேசவே இல்லை. மூன்றரை வருஷம் ஆச்சு. திமுக நடத்துறது அரசியல் நாடகம்னு சொல்லுங்க, அது விமர்சனத்து நியாயமான விமர்சனமா இருக்கும். திருமாவளவன் பண்ண போறதுல உள்நோக்கம் இருக்குன்னு இப்ப சொல்லக்கூடாது. நீங்க அந்த நோக்கத்தில் நியாயம் இருப்பதா தான் நான் பாக்குறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் கூப்பிடல, பாஜகவையும் கூப்பிடல, மற்ற கட்சிகளை ஒருங்கிணைச்சு நடத்துறாங்க. இதன் மூலமா சென்ட்ரல்ல மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க போறதா சொல்றாங்க. அழுத்தம் கொடுப்பாங்க, ஒரு தீர்மானம் வரும், அவ்வளவுதான். ஒண்ணும் நடக்காது, மத்திய அரசுக்கு ஒரு துளி கூட செவி சாய்க்காது. இன்னைக்கு பிஜேபி தலைவர் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்களே, திமுகவினரை மேடையில் அமைந்து விமர வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு நடத்துவது வெக்கமா இல்லையான்னு இவ்வளவு நக்கல் பண்றீங்களே. இந்த தமிழ்நாட்டை ஆளணும் நீங்களும் நினைக்கிறீங்கல்ல? இந்த தமிழ் சமூகத்து மேல மோடிக்கு பெரிய பாசம் இருக்கு, நேசம் இருக்கு, அப்படியே உருகி உருகி என்ன சொல்றது, கசின் துருகுறாரெல்லாம் நீங்க எத்தனை நாள் வேஷம் போடுறீங்க? இல்ல நிஜமாவே சொன்னீங்க, அதுல ஒரு துளியாவது உண்மை இருந்தா மது தமிழ்நாடு அரசு ஒழிக்கட்டும், அதனால் ஏற்படுற நிதி இழப்புக்கு நாங்கள் போய் பேசுவோம்னு எந்த பிஜேபி தலைவரா தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? இது என்ன சார் வெக்கம் கட்ட அரசியல்? நீங்க அரசியல் பண்றதுக்கு இதுதான் கிடைச்சிச்சா?
திமுகவை திருமாவளவு நீங்க கிளிகளின்னு கிளிங்க, வேற விஷயங்கள்ல கிளிங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு மாடல் நடத்துற போது அதை நக்கல் பண்றதுல நீங்க காட்டுற ஆர்வத்தை, அந்த மது ஒழிப்பினால் நிதி இழப்பு ஏற்படுமே, அந்த நிதி இழப்புக்கு நாங்க உதவி புரிஞ்சு மத்திய அரசிடம் வாங்கி தரணும், யாராவது வெட்டம் மானம் ரோஷம் உள்ள யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? அதை கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஏன்னா என்னையும் சேர்த்து ஆளணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அண்ணாமலை லண்டன்ல இருந்து ஒரு ட்விட்டு போடலாமே, திருமாவளவன் நடத்துற மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள், தமிழ்நாடு அரசு இனியும் நாடகம் நடத்தாமல் கடுமையான வார்த்தைகள் கூட போடட்டும், உடனடியாக மதுக்கடைகளை மூடணும், அதனால் ஏற்படுகிற நிதி இழப்பை சரி செய்ய நான் லண்டன்ல இருந்து வந்தவொடனே நானும் வரேன், பிரதமர் போய் சந்திப்போம். என் ட்விட்டு போடுறவங்களை எது சார் தடுக்குது? அப்புறம் எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்க தமிழ்நாட்டு ஆள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆளணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், புரியுதா? வெட்கம் கெட்ட அரசியல் பிஜேபி பண்ற அரசியல். துளி கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க மேல ஒரு ஈடுபாடு கிடையாது, ஒரு கரிசனம் கிடையாது, கருணையும் இல்லை, இரக்கமும் இல்லை. திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வரணும்னு திருமாவளவன் எது ஒரு விரும்புறாரு? அதெல்லாம் பேசுறதுக்கு இன்னும் நாள் இருக்கு, அவர் சொல்லட்டும் அப்புறம் பேசுவோம். அப்படியே பேசுறதுக்கு அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவமான விஷயமா இப்ப நான் படல. இப்ப திருமாவளவன் வந்துட்டு அடுத்து எடப்பாடியோட சேர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அர்த்தமற்ற கேள்வி, இந்த நேரத்தில் அது கேட்கிற கேள்வி இல்ல. ஏன் சொல்றாங்கன்னா, எப்படியும் விடுதலை சிறுத்தை வெளியில போய் எங்க போவாங்கன்னு நான் கேட்கிறேன். எங்க போவாங்க? போக வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருதா? வருதா சார்? அவங்க எங்க போனா நமக்கு என்ன சார்? தேர்தல் பேசுறாலாவது அந்த வாதத்துல விவாதத்துல ஒரு விதை போடுறாங்க சார். விதை என்ன? 1.5 வருஷத்துக்கு முன்னாடியா? போட்டா போட்டு போட்டு சார், எதுக்கு அவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துட்டு வாதிக்கணும்? வெளியில வந்தா வரேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு தூக்க தூர வைப்பாது. அவர் நடத்துற மாநாட்டை பத்தி மட்டும் பேசலாம். திருமாவளவனும் இப்ப அவருடைய நோக்கத்துல தெளிவு இல்ல, தூய்மையான நோக்கம் இல்ல, இதுலயும் அரசியல் செய்யணும்னா திருமாவளவன் முயற்சி. அந்த விமர்சனத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த வார்த்தைகள்ல எனக்கு உடன்பாடு இல்ல. அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், நேற்று காலையில கூட சிஎம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருப்பதாக நாங்களும் நம்புகிறோம், இல்ல ஒரே சின்ன தடுமாற்றத்துக்கு ஆளாயிட்டாருங்கிறத நான் மறுக்கல, சரிதானா? நோக்கத்தில் தூய்மை இல்லை, அது அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன் தவிர, இந்த 4 நாள் செயல்பாடுகளை பார்த்தா ஏதோ ஒரு தடுமாற்றத்துல போய் சிக்கிட்டார் திருமாவளவன். நிஜமாவே அவருடைய அன்பின் தப்பு பண்ணி இந்த மேடையில பேசுறோம், அதை கட் பண்ணி பரப்புறதுல இன்னொரு நோக்கம் இருக்கு. அப்ப தெரிஞ்சு நடந்துச்சு, தெரியாம நடந்துச்சுன்னு 2 விஷயங்கள் இருக்கு. தெரியாம நடந்துச்சுன்னு அவர் சொல்ற போது ஒரு தலைவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். ஒன்னு நடந்தது தப்புன்னு அவர் உணர்ந்துட்டார், இல்ல நிஜமாவே அவருக்கு தெரியாம நடந்திருக்கலாம், இது ரெண்டு தானே? ஒரு தலைவர் சொல்ற போது நம்ம அதை 2ல் 1 தான் சார் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி போய் நீங்க யூகம் பண்ண முடியாது. கருத்து வெளிப்படையா வந்துட்ட பிறகு நீங்க யூகத்தை திணிக்க கூடாது. திருமாவளவன் மௌனமா இருக்காருன்னா 10 யூகம் பண்ணலாம். நம்ம வாயை திறந்து சொல்லிட்டு என்னுடைய அட்மின் தப்பு பண்ணிட்டார், அல்லது அவர் தான் போட்டார், அப்புறம் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஏன் நீங்க அதை போய் நோண்டணும்? கூட்டணி விட்டு வெளியே வந்தா வந்துட்டு போறாரு சார், என்ன இப்ப குடி முழுக போதா, இல்ல தமிழ்நாடு அப்படியே பூத்து குழுக போதா, இல்ல புதை குழுக்குள்ள போக போதா, என்ன நடக்க போகுது? வந்தா வந்துட்டு போறாரு, அப்புறம் பேசுவோம். நிலையான சார் வரப்போறாரு சார், என்னங்க நடந்துச்சு 2-3 நாளா எனக்கு புரியும், எதுக்கு இவ்வளவு பெரிய ஹைப், எதுக்கு மீடியா பண்ணுது? திருமாவளவன் வந்தா வரப்போறாரு, வரட்டுமே, வர்றேன்னு அறிவிக்கட்டும் சார், நான் எனக்கு அந்த எண்ணம் இல்லைங்கிறார். கூட்டணியில் சலசலப்பு கிடையாது, அரசியல் வேறு, இந்த மாநாடு வேறுங்கிறார். இவ்வளவு சொன்னதுக்கு ஒரு திருமாவளவன் வந்தா வந்துட்டு போறாரு, இப்ப என்ன என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க? திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே வர்றாரு, என்ன என்ன சார் ஆகும்? திமுகவின் அடுத்த கட்டமா அவர் என்ன ஆகும்னு சொல்றேன், அடுத்த வருஷம் அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எப்போ 1.5 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இப்ப உட்காந்து நம்ம பேசணுமா? நமக்கு 2 பேருக்கு வேற வேலை இல்லையா சார்? அவங்க எல்லாம் கமிட்டி எல்லாம் போட்டாங்க, இருக்கட்டும் சார், சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்குள்ள வரல. இங்க பாருங்க, கொஞ்சம் அர்த்தம் உள்ளதா பேசுங்க. 1.5 வருஷம் இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு, இப்ப உட்காந்து பேசணுமா? நம்ம 2 பேருக்கு வேற வேலை இல்லையா? வெளியில வந்தா வந்துட்டு போறாரு, வந்த பிறகு பேசுவோம். திருமாவளவன் தொடர்ந்து சொல்றேன், எங்களுக்கு தேர்தல் அரசியல்லாம் ஒரு பார்ட் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகள் தான் முக்கியம். அப்புறம் அதை நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம், அதுல பெரிய அளவுல தேர்தலை விட மக்கள் பிரச்சனைகள் தான் முக்கியம். அதையே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இது நடிப்புக்காக அவர் சொல்றாரு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் அந்த நடிப்பை வெளிப்படுத்துற நேரம் ஒண்ணு வரும், ரொம்ப நாளைக்கு எல்லாம் போட்டு பூசி முழுக முடியாது, மூடி மறைக்க முடியாது, அப்படி வெளிப்படையா வந்த பிறகு அப்புறம் விமர்சிக்கலாம்னு சொல்றேன். திருமாவளவனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மவுசு கூடிடுச்சு. மவுசு கூடிச்சுன்னு நினைக்கல, அந்த கூட்டணி உடஞ்சாதான் எடப்பாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி தன் பக்கம் வர வைக்கணும்னு நினைப்பா, அதுக்கும் இப்ப நேரம் வரல. அதான் புத்தி உள்ள எந்த அரசியல் தலைவரும் இப்ப கூட்டணியை முறிச்சுக்க மாட்டாங்க. இதுல எல்லாருக்குமே அடக்கம், நான் சொல்றது எல்லாருக்கும் பிறந்தும். தேர்தல் இல்லாத போது கூட்டணி ஒருத்தர் எதுக்காக முறிப்பாங்க, எதுக்காக ஏற்படுத்துவாங்க? ஒரு பத்திரிகை எழுதுறது இதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறது வாய்ப்பு இருந்திருந்தா, அப்ப எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜி இவ்வளவுதானா? புஷ்னு போயிடுச்சே, இது எடப்பாடியை அவமானப்படுத்துற வேலை, சரியா? ஆனா இது அவருடைய ஸ்ட்ராட்டஜி தோத்து போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ராட்டஜி இன்னும் கூட கையில வச்சிருக்கலாம் சார், நேரம் வரட்டும் நம்ம அடிப்போம் உடைப்போம் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம் அவரு. அதனால சார் தேவையில்லாம எடப்பாடி வம்புகளுக்கு அவருக்கு அவ்வளவுதான், அவர்கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இல்ல, அவர் ஸ்ட்ராட்டஜி தோத்து போச்சு, திருப்பி அவர் விமர்சிக்கிறதுக்கு தான் அது பயன்படுமே தவிர அதுல நிஜம் இருக்கிறதா எனக்கு தோணல. இப்ப கூட்டி வந்து என்ன ஒண்ணு கக்கத்துல வச்சுக்கோ, திருமாவளவனை திருமாவளவனை கூட்டி வந்து என்ன சார் பண்ணுவாரு எடப்பாடி? பதில் சொல்லுங்க சார், வாயை திறந்து பேசுங்க. திமுக ஆட்சிக்கு வர்றதையாவது தடுக்க முடியும், எப்போ பிரேக் பண்ணலாம்? எப்போ நல்லா நினைக்க
எடப்பாடியும் அந்த கணக்குல தப்பு கணக்குல இப்ப போட மாட்டார். சரிதானா? இந்த பிரச்சனைக்கு நடுவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பிரச்சனை. நீங்கள் சாதி கட்சி, சாதி கட்சியெல்லாம் நாங்கள் கூப்பிட மாட்டோம்னு திருமாவளவன் சொல்ல, அப்போ நாங்கள் சாதி கட்சினா நீங்கள் யாருன்னு அன்பு முடியாது. இல்லை, ரெண்டு விமர்சனத்தில் நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது. இது தேவையில்லாத விவாதம். திருமாவளவன் இன்னும் கொஞ்சம் பரந்துபட்ட மனசோட இந்த விஷயத்தில் நடந்து கொண்டு தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்தால், உங்களுடைய நோக்கத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால், அது ஒரு அர்த்தமுள்ள நோக்கமாக மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த மாநாட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, சாதி மத அரசியலை கடந்து அந்த அழைப்பு இருக்கணும், அந்த மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணுறது இதனுடைய விளைவை நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திக்கீங்களோன்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. மதவாத அரசியலுக்கு இடம் இல்லைன்னா மதுவை ஒழிக்கிறதுக்கு திருப்பி கேட்குறேன், என்ன சார் மதவாத அரசியல், மதுவுக்கும் மதத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள். எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரன் தானே குடிக்கிறான், எல்லாரும் தானே கெட்டு சீரழிகிறான், அப்புறம் அதில் என்ன வேறுபாடு வேண்டி கிடக்கு? இப்பதான் திருமாவளவனுடைய அரசியல் மேல ஒரு விமர்சனம் கலந்த பார்வை வருது. எல்லாரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியிலும் மக்கள் அழிவு, அப்ப எல்லா அரசியலும் எடுத்துட்டு போக வேண்டியதான். இப்ப திருமாவளவன் இவ்வளவு தீவிரமா போடுறாரு, மது விளக்கு வந்துரும் நம்புறீங்களா? இது அந்த மாநாட்டுக்கு ஏதாவது சாத்திய ஒரு குறைவு, பட் குறைஞ்சபட்சம் மக்கள் மனசுல ஒரு விழிப்புணர்வு, அதை பத்தின ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அரசியல் கூட்டணி விலகிறாரு, போறாரு, விலகலை தெளிவுபடுத்திட்டாரு, இல்லை இன்னும் குழப்பத்தில் இருக்காரு, இதெல்லாம் தள்ளிட்டு மது ஒழிப்புங்கிற வார்த்தை இன்னைக்கு ஒரு வாரமா 10 நாள் தமிழ்நாட்டுல ஒழிக்க ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல சிம்டம்ஸ் தான், ஒரு பாசிட்டிவ் வைப்னு சொல்லலாம் நம்ம. அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் சொல்லி அனுப்பிச்சிருக்காராம், எங்கள் நோக்கமும் அதுதான், படிப்படியாக நாங்கள் கொண்டு. யாரை ஏமாத்திருக்கு அப்படி சொல்றாரு? உங்க நோக்கம் அதுதான்னா, குறைஞ்சபட்சம் வருஷம் 500 கடையில மூடினீங்களா, இன்னும் 1500 2000 கடை மூடிருக்கணும். இந்த 4வது வருஷம் தொடங்கிடுச்சுன்னா 2000 கடைகளை மூடிருக்கணுமே. நீங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை கடைகளை மூடலீங்க? திருமாவளவன் கேட்டிருக்கணும், கேட்க மாட்டார். அந்த நல்ல ரிலேஷனுக்காக கேட்க வந்துட்டு நாம கேட்போம். செந்தில் பாலாஜி அமைச்சரான உடனே ஒரு பட்டியல் போட்டு ஒரு 500 கடையை மூடினார். வருஷத்துக்கு 500, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மூடுன்றது வருஷத்துக்கு 500 ஜெயலலிதா போட்ட ஒரு கணக்கு அது. அது ஒரு நல்லது, 7000 கடை இருந்தது ஒரு காலத்தில், இன்னைக்கு 3500 ரூபா குறைஞ்சி போச்சு. நீங்கள் உங்கள் நோக்கம் உண்மையாக, எங்கள் நோக்கம் அதுதான். முத்துசாமி கூட சொன்னாரு, முதலமைச்சருக்கும் இந்த மதுக்கடைகளை நடத்துறதுல உடன்பாடு இல்லை, மூடிட்டு போங்க. உடன்பாடு இல்லாத விஷயத்தை எதுக்கு செய்றீங்க? ஆனால் ஒரு பத்திரிகையாளரா கிட்டத்தட்ட 35,000 கோடி 40,000 கோடி வருஷத்துக்கு நிதி இழப்பு வருங்கிறத அவ்வளவு சுலபத்தை கடந்து போக முடியாது, ஆட்சியவே நடத்த முடியாது. யார் ஆட்சி வந்தால், எவ்வளவு பெரிய கொம்பன் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நடத்துறது கஷ்டம், இந்த நிதி உதவியை சரிப்படுத்தாத வரைக்கும், யார்கிட்ட வந்து கிடைக்காத வரைக்கும். சரியா? ஸோ அந்த வகையில பார்த்தா இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. திமுக ஆசைப்படலாம், அதுக்கான ஒரு அர்த்தமுள்ள ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கவே இல்லை இந்த ஆட்சி வந்ததுல இருந்து. சும்மா மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக சொன்ன பல வாக்குறுதிகள் அது ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2025 டிசம்பருக்குள்ள ஒன்றிணையும் அப்படின்னு சொல்றாரு வைத்தியலிங்க. இப்ப திடீர்னு பிப்ரவரிக்குள்ளே ஒன்றிணையணும்னு நினைக்கிறவங்களுடைய நோக்கம் அதுதான், அது டெட்லைன் அவங்க வசதிப்படி வச்சுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடைய மனதில் ஒரு மனமாற்றம் வராத வரை இணைப்போ ஒற்றுமை என்பதோ சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதிகாரப்பூர்வம் அவர்களில் தான் இருக்கு. எந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணாலும் சட்டப்பூர்வமா எடப்பாடியினுடைய அனுமதியும் அவருடைய ஒப்புதலும் அவசியம். அவருடைய மனசுல மாற்றம் வராத வரைக்கும் ஒற்றுமைக்கு சாத்தியம் இல்லை. அந்த பெரிய அளவுல நிறைய அதிருப்திகள்லாம் உள்ள இருக்கு, அதெல்லாம் இதெல்லாம் அவர் யோசிச்சு அவருக்கு ஒரு நெருக்கடி வந்து அகைன் எங்க எடப்பாடி மனசுல அந்த மாற்றம் வந்து, என்னதான் வந்தாலும் அது எடப்பாடியினுடைய அந்த ஆளுமைக்கு கீழே தான் இருக்கும். அவர் மனசு வைக்காம அப்படி ஒரு அதான நானும் சொல்றேன், அவர் மனசு வைக்காம ஒற்றுமைக்கு சாத்தியம் இல்லை. இன்னொரு கோஷ்டிக்கோ இன்னொரு மோதலுக்கோ தான் அது வழிவகுக்கும். ஓபிஎஸ் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தது, இப்ப அதுவும் இருந்த மாதிரி அவர் ரொம்ப சரியா அதை கணக்கெடுக்கிற வேலையை அவங்களுக்கு எனக்கு வேலை. தேர்தல் நேரத்துல நின்னாரு, ஒரு டெபாசிட்டை வாங்கினாரு, அதோட அவ்வளவுதான். எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிற வேலை நமக்கு எதுக்கு சார்? இல்ல எதிரணி கூட எல்லாம் எடப்பாடி, அதையே நம்ம விட போடணும். ஒரு மூத்த தலைவர், கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்டவர், ஓரம் கட்டப்பட்டவர், அவரே நான் எந்த தியாகத்துக்கும் தயார், ஒற்றுமையா இருப்போம்னு சொல்றாரு, அதை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி எடுத்துக்கல. அந்த விமர்சனத்தோட தாண்டி வந்துடணும். அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? சமீபத்தில் செம்மலை அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், தோத்தாலும் பரவாயில்ல சார், எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, அது விசுவாசத்தின் உச்சம்னு நான் சொல்லுவேன். அந்த விசுவாசத்தை நான் பதிக்கிறேன். எந்த தலைமை மீது அவர் பற்று கொண்டிருக்கிறாரோ அந்த தலைவர் மீது மாறாத அன்பும் விசுவாசமும் வச்சிருக்கேன்றதுக்கு ஒரு வெளிப்பாடு எடுத்துக்கலாம். அது ஒரு புத்தியுள்ள வார்த்தைகளா நான் பார்க்கல, புத்திசாலித்தனமான வார்த்தைகளா நான் பார்க்கல. தோல்வி வந்தா தாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு கலைஞர் கிடையாது. கலைஞரே இன்னைக்கு தோத்துக்கிட்டே இருந்தா அந்த கட்சி இன்னைக்கு கரைஞ்சு போயிருக்கும். கால மாற்றம் அப்படி ஆயிடுச்சு. 13 வருஷம் ஆட்சி இல்லாம தொடர்ந்து இருந்தாரு, கட்சியை கட்டி காத்தான்னு கலைஞரை சொல்றமே, அந்த கலைஞர் இன்னைக்கு உயிரோட இருந்து ஒரு 2 தேர்தல்ல கன்சிக்யூட்டா தோத்து இருந்தாருன்னா
அவராலையும் கட்சியை கட்டுக்கோப்ப வச்சிருக்க முடியும். காலம் மாறிடுச்சு, செம்மலை முதல்ல கண்ணை திறந்து விழிச்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு முதல்ல. அவருக்கு அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஏன் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் இருக்கு, அப்ப கம்யூனிஸ்ட் மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரமே வேணாட்டு கூட்டில போல, நீங்க சீட்டை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்குறீங்க, ஆட்சிக்கு வரணும்னு தானே சார் நீங்க உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு அடுத்தவனுக்கு சீட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. தேர்தல் அரசியல வேணாட்டு ஏன் என்ன தீக்கா மாதிரி கூட போகலே, ஏன் நீங்க கம்யூனிஸ்ட் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க, தீக்கா மாதிரி கொள்கை அரசியல் எடுத்துட்டு போங்க. தேர்தல் அரசியலில் நீங்கள் விரும்பினால், அதில் பங்கேற்கணும்னு விரும்புனீங்கன்னா யதார்த்தங்களுக்கு முதல்ல வந்து சேரணும். கன உலகத்திலே சஞ்சரிக்காதீங்க. உங்களுடைய விசுவாசம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. செம்மலை அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி.